அதாவது ஹை வெப்பம் அதிகமாக இருக்குயா, அது காரணம் வந்து எல்லாரும் சொன்னது, எல்லா டிவியிலையும் சொன்னது, என்னென்னா ஆராய்ச்சியாளர்களும் சொன்னது, அதாவது இந்த காங்கிரீட் வந்து பில்டிங் அதிகமாகிடுச்சு. இப்போ நகர்ப்புறத்தில் தான் வெப்பம் அதிகமாக இருக்கும், 3 டிகிரி எல்லாமே. காங்கிரீட் பில்டிங் அதிகமாகிடுச்சு, மரம் குறைஞ்சிடுச்சு இல்லையா, அந்த பில்டிங் வந்து தக்க வச்சுக்கிது பாருங்கள். நைட்டு 11 மணி வரைக்கும் அந்த அனலை வந்து தக்க வச்சுக்கிது பாருங்கள். அதனால் தெருக்கள் எல்லா இடமும் வீடுகள் எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஹீட்டை வந்து அது ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த அனல் தான் வந்து அதிகமாக இருக்குது, அதனால தான் நமக்கு வந்து வெப்பம் வந்து அதிகமாக தெரியுது. இப்போ இந்த இதுதான் வந்து ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே, அதுவும் முக்கியமாக இந்தியா போன்ற நாடுகள் தான் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இங்கே வெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கட்டடங்கள் கட்டலை, அமெரிக்கன் ஸ்டைலில் கட்டடம் வந்துருச்சு இங்கே. அவங்க வந்து குளிர் பிரதேசம், அவன் மைனஸ் டிகிரியில் இருக்கிற ஊர், அவன் ஸ்டைல் ஆஃப் பில்டிங்கை வந்து இங்கே அடாப்ட் பண்ணிட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய வெதருக்கு ஏற்ற மாதிரி பில்டிங் வந்து நம்ம கட்ட தவறி இருக்கோம், இப்படிலாம் அந்த சயின்டிஸ்ட் வந்து அறிக்கையை சொல்லியிருக்காங்க. நான் சொல்ல, நான் கிடைச்ச நியூஸை வந்து நான் இது பண்ணுறேன். நான் அடுத்து தேர்தல், இப்போ தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் வைஸ் தான் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதாவது இப்போ தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்லணும், தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க, தமிழுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், உயிரை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஊர் மக்கள் ஓட்டு போடுவாங்க. அந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டு வந்து இங்கே பேசுகிறாரு. அடுத்தது வேற ஒரு ஸ்டேட்டாக இருந்ததுன்னா அந்த ஸ்டேட்டுக்கு என்ன ஃபார்முலாவோ, கர்நாடகான்னா கர்நாடகாவுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க. நேஷ்னல் பார்ட்டிஸ் எல்லாமே இதை செய்கிறாங்க. இப்போ ராஜஸ்தானுக்கு போகும்போது அங்கே வந்து பாகிஸ்தான் பார்டர், அது அங்கே இயல்பாகவே முஸ்லீமுக்கு எதிர்வாக பேசி தான் ஆகணும். அதே இதை மோடி வந்து பேசுகிறாரு, பேசும்போதும் அவருக்கு அங்கே வந்து ஓட்டு கிடச்சிரும். இப்போ அதே யூபிக்கு வந்தோன்னா அங்கே இஸ்லாமியர் அதிகம், நிறையா ஊரில் அதிகம். அதனால் என்ன பண்ணுறாரு, நான் வந்து சவுதி அரேபியா ராஜா கூட நான் வந்து ஒற்றுமையாக இருந்தேன், எனக்கு அவர் ஃப்ரெண்டு அப்படின்னு பேசுகிறாரு. அப்போ அது அந்த ஊரில் வந்து அது எஃபெக்ட் ஆகும். எப்படின்னா அந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஊருக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பிரச்சாரங்கள் போய்கிட்டுருக்கு. இதை வந்து நம்ம மோடு ஒட்டு மொத்தமாக நம்ம இங்கேருந்து பார்க்குறோம், நம்ம ஓட்டு போட்டு முடிச்சிட்டோம், நம்மளோட கணக்கு முடிஞ்சு போச்சு. நம்ம இனிமேட்டு வந்து தமிழ் வாழ்கன்னெலாம் சொல்ல மாட்டார் அடுத்த ஒரு 30 நாளைக்கு, ஏன்னா தேவையில்லை. இங்கே ஏதாவது ஒரு பை எலெக்ஷன் வருதுன்னா ஒரு அறிக்கை வரும், பை எலெக்ஷன் வருமான்னு தெரில, பார்ப்போம். இன்னொரு முக்கியமானது என்னென்னா சூரத், சூரத்துன்றது எவ்வளோ பெரிய சிட்டின்றது உங்களுக்கு தெரியும், குஜராத்தில் இருக்குது. சூரத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த புடவை வியாபாரம் எல்லாமே அதிகம், துணி வியாபாரம் எல்லாமே அதிகம், அது எல்லாருக்குமே தெரியும். தமிழ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் நம்ம லாரியெலாம் எடுத்தால் சூரத்து தான் போகும். அந்த அப்படியாப்பட்ட வணிக நகரத்தில் ஒரு ஆள் அன்ன போஸ்டாக ஜெயிச்சிருக்காரு, பார்த்தீங்களா? பார்க்கலன்னா பாருங்கள். ஒரு ஆள் வந்து பிஜேபி ஆள், அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு, அவரை எதிர்த்து தாக்கல் பண்ண எல்லாருமே வாபஸ் வாங்கிட்டாங்க. காங்கிரஸோட வேட்புமனு வந்து நிராகரிச்சிட்டாங்க, காங்கிரஸோட டம்மி வேட்பாளர் வேட்புமனுவையும் நிராகரிச்சிட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் அன்ன போஸ்டாக ஜெயிச்சிட்டார். இதுலேருந்து என்ன தெரியுது, உங்களுக்கே தெரியும், இது உள்ளாட்சி தேர்தல்லேருந்து சீப்பாக நடக்கக்கூடிய ஒரு இது விஷயம். இது வேட்பு மனு தாக்கல் பண்ணிட்டு அடிக்கிறது, உதைக்கிறது, காசு கொடுக்கறது, மிரட்டுறது, ஓ திருப்பி வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்க வைப்பாங்க இல்லையா, அதே மெத்தட் வந்து சூரத்தில் வந்து எம்பி தேர்தலில் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே வந்து ஒரு தேர்தல் முறைகேடு வந்து பண்ண முடியுமான்லாம் தெரில. ஜனநாயகம் வந்து அங்கே தான் இல்லை, மற்ற இடத்துல காசு கொடுக்கறதெல்லாம் வந்து ஒரு ரகம்னா, அண்ணன் போஸ்ட்டாக ஒருத்தன் ஜெயிக்கிறான் பார்த்தீங்களா, இப்போ ஒருத்தர் நல்லவர் அவர் ஜெயிக்கட்டும்பா அப்படின்னு மற்றவங்களாம் வாபஸ் வாங்குறது வேறு விஷயம். மெரட்டி காசு கொடுத்து எல்லோரையும் வாபஸ் வாங்க வச்சுட்டு ஒருத்தர் அண்ணன் போஸ்ட்டாக ஜெயிச்சிருக்காரு, இது எவ்வளோ பெரிய தப்பு இது. அடுத்தது மணிப்பூருக்கு அவர் பிரச்சாரத்துக்கு போனால் தான் தெரியும், அங்கே போய் என்ன அப்புறம் பொய்யா சொல்ல போகிறாருன்னு தெரில. நான் அதை எதிர்பார்க்குறேன். நான் மணிப்பூரில் தான் இப்போ பெரிய மிகப்பெரிய கலவரம் நடந்திருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு அவர் என்ன பேசுவார், அங்கே கண்டிப்பாக அந்த சிறுபான்மைக்கு அந்த ஊரில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக அவர் பேசப்படுவார். இந்த குரூப் இவங்க யாராக மணிப்பூரில் ஆதரிச்சாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக பேசுவார்.
அநேகமாக இதுதான் சொல்லுவார், ஆயுதம் கடத்துகிறாங்க, ட்ரக்ஸ் கடத்துகிறாங்க, அதை நான் தடுத்திருக்கேன் அப்படின்னு பேசுவார். அதாவது இந்த ஒரு கல்ச்சரே வந்து தப்பான கல்ச்சர். இது ஒரு பார்ட்டி வந்துட்டு அந்த பார்ட்டி ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசும், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பேசும் அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா. அது வந்து எப்படி பேசலாம்னா, அந்த ஊருக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு தரேன்னு பேசலாம். இப்போ திருப்பூருக்கே வராங்கன்னா ஒரு ஜவுளி பூங்கா அமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லலாம், ஒரு வர்த்தக மையம் அமைச்சு தரேன்னு சொல்லலாம். அந்த ஊருக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் அமைச்சு தரேன்னு சொல்லி வாக்கு கேட்கலாம். அதை விட்டுட்டு அங்கே எவ்வளோ பேர், எவ்வளோ முஸ்லீம் இருக்காங்க, எவ்வளோ ஹிந்து இருக்காங்க, எந்த ஜாதி வெயிட்டுன்னு பார்த்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறது வந்து மிகப்பெரிய தவறு. அது பிரிவினையை உருவாக்கி அதில் குளிர்காயிறதுக்கான விஷயங்கள். அது இதை தான் செய்கிறாங்க. மக்கள் நலனை வந்து யாருமே பேசலை, அதை செய்யலை. அடுத்து பள்ளிக்கரணையில் ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு. ஆணவக்குள்ள ஒரு பையனை கொலை பண்ணியிருக்காங்க, சின்ன பையனாக. அவனுக்கு அவனை கல்யாணம் பண்ண பொண்ணு வந்து இறந்துருக்கு, தற்கொலை பண்ணி இறந்துருக்கு. அவன் எந்த நூற்றாண்டில் இருக்கும், எந்த வருஷத்தில் இருக்கும், இன்னமும் இவனுங்க இதே மாதிரியே இருக்கானுங்க. இதை ரிசால்வ் பண்ணுறதுக்கான ஒரு சட்டங்கள் வந்து இல்லை. அதை ஒரு ஒரு வழக்கில் வந்து நம்ம வந்து தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்தோம்னா அதை பார்த்துட்டு மொத்தம் எல்லாருமே இந்த இதை வந்து செய்யவே மாட்டானுங்க. இது எங்கேயா ரஷ்யாவில் நடக்குதா, அமெரிக்காவில் நடக்குதா, இல்லை எங்கே தான் நடக்குது? இது போகணுன்னு ஆசைப்பட்றீங்கல்ல, அங்கே போகணும், இந்த நாட்டுக்கு போகணும், இந்த நாட்டுக்கு போகணும். எந்த நாட்டிலையுமே நடக்காத விஷயத்தை இங்கே தமிழ்நாட்டில் நடக்குது. அதை தடுக்கணும். பவன் கல்யாண் ஒரு நடிகர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தார். அவர் எவ்வளோ பேரோட வந்து தாக்கல் பண்ணியிருக்கார் அப்படின்றத பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 பேர் மோட்டார் பைக்கில் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. பண பலத்தை தான் காட்டுது. அதாவது ஒட்டுமொத்தமாகவே மத வெறுப்புணர்வு, ஜாதி வெறுப்புணர்வு தூண்டி வாக்கு வாங்கினாலும் வேட்பாளர் யார் அப்படின்னு பார்க்கும்போது பணம் வசதி படைத்தவங்க தான் வேட்பாளராக இருக்காங்க. நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க யாருமே வேட்பாளராக இல்லை, ஏழை வந்து இல்லவே இல்லை. மிகப்பெரிய பணக்காரங்க மட்டும்தான் வேட்பாளராக இருக்க முடியுது. உள்ளாட்சி தேர்தலில் கூட பணக்காரங்க தான் இருக்க முடியுது. அதாவது 600 கோடி வச்சுருக்கவங்களாம் உள்ளாட்சி தேர்தலில் நிற்கிறாங்க. இருக்குது, ஆதாரம் இருக்குது, தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு. அதுமாதிரி இது ஒரு பக்கம் இப்படி நடந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த அதிகாரிங்க பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா, அட்ஜஸ்ட்மெண்ட், இது நடந்து அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த எல்லாத்துக்கும் மத்தியில் மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும், ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து சின்னதாக ஒரு ஸ்பார்க் மாதிரி தான் இருக்குது. அந்த ஸ்பார்க் போதும். எப்படி இதை பண்ணுறது என்னன்றதை அந்த ஸ்பார்க்கை வச்சுக்கிட்டே பயணிப்போம், டைம் கிடைக்கும் போது அடிப்போம். பேசணும்னு தோணுச்சு, பேசிட்டேன். டேக் கேர், பாய்.